கமல்ஹாசன் அவர்கள் நடித்த விக்ரம் திரைப்படம் வெற்றி அடைஞ்சிருச்சு அப்படின்ன உடனே நிறைய பேர் நிறைய விதமாக பேசினாங்க. அதுலேயும் கமல் ஃபேன்ஸ்லாம் பயங்கரமாக ஆடினாங்க. ரஜினியெல்லாம் இனி அவ்வளோதான், கமல் தான் நம்பர் ஒன், எப்போவுமே கமல் தான் நம்பர் ஒன் அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் சோசியல் மீடியாவில் இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அத்தனை விஷயங்கள் பேசினாங்க. அந்த விக்ரம் திரைப்படம் சமீபத்தில் தீபாவளிக்கு விஜய் டிவியில் ஒளிபரப்பு பண்ணுறாங்க, அதுவும் ப்ரீமியராக ஒளிபரப்பு பண்ணுறாங்க. தொலைக்காட்சி வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒளிபரப்பு செய்யப்பட்ட விக்ரம் திரைப்படத்துக்கு கிடைச்ச டிஆர்பி ரேட்டிங் தான் இப்போது பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. தீபாவளிக்கு சன் டிவியில் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய அருணாச்சலம் படத்தை ஒளிபரப்பு பண்ணியிருந்தாங்க. அருணாச்சலம் படம் வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு படம். அப்போது வந்த படத்தை இப்போ உள்ள தீபாவளிக்கு போடுறாங்க அப்படின்னாலே தெரிஞ்சுக்கலாம் அந்த படத்துக்கு உண்டான மவுஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அருணாச்சலம் படம் வந்து இப்போ உள்ள புது படத்துக்கே டஃப் கொடுக்கும், அந்தளவுக்கு டிஆர்பி ரேட்டிங் கிடைக்கும் அப்படின்னு. அருணாச்சலம் படத்துக்கு வந்து 9.21 டிஆர்பி ரேட்டிங் கிடைச்சிருக்கு. அதே சமயம் முதல் முறையாக ஒளிபரப்பு செய்யப்பட்ட விக்ரம் திரைப்படத்துக்கு எவ்வளோ டிஆர்பி ரேட்டிங் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.10 தான் டிஆர்பி ரேட்டிங் கிடைச்சிருக்கு விக்ரம் படத்துக்கு. தலைவரோட 25 வருடத்துக்கு முன்னாடி வந்த ஒரு படத்தை விக்ரம் படத்தால் முந்த முடியல. அதுவும் ரீசண்டாக வெளியான படம், அதுவும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹிட்டு, பட்டி தொட்டி எங்கும் பட்டை கிளப்பிச்சு, பாகுபலி வசூல்லாம் முறியடிச்சிருச்சு அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் சொன்னாங்க. அப்பேற்பட்ட ஒரு படத்தால் வந்து அருணாச்சலம் அப்படிங்கிற ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்த தலைவர் படத்தை முந்த முடியல அப்படின்னா, அப்போ ஒரு வேளை அந்த பழைய விக்ரம் படத்தை போட்டிருந்தாங்கன்னா அந்த படத்துக்கெலாம் எவ்வளோ டிஆர்பி ரேட்டிங் கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தாலே நமக்கு ஷாக்கிங்காக இருக்குது. கமல்ஹாசன் அவர்களுடைய ரசிகர்களின் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலையும் நாங்கள் ஒரு ஐடியா சொல்கிறோம். அது என்ன ஐடியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கமல் அவர்களுடைய விக்ரம் படத்தை வந்து எல்லோரும் தியேட்டர்லேயும் சரி ஓடிடிலையும் சரி பல முறை பல தடவை பார்த்து தள்ளிட்டாங்க, அதனால தான் டிவியில் பார்க்க முடியல அப்படின்னு ஒரு உருட்டு உருட்டுங்க. அது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இந்த இக்கட்டான சூழ்நிலையிலையும் நம்ம இந்த மாதிரி ஐடியாக்கள்லாம் கொடுக்குறோம். கொஞ்சம் இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு செயல்படுங்கள்.